வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இதுவரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்த மறந்தா பண்ணி கொடுத்துருங்க. அப்படி பிள்ளைக்கிழமை கொடுத்துருங்க. கண்டிப்பா நிகழ்ச்சி பிடிச்சிருக்கும், லைக் போட்டு விட்டுருங்க. தினசரி ராசி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், 24/6/2021. இன்றைக்கு சமநோக்கு நாள், ஜூன் மாதம் வியாழக்கிழமை. ஸ்ரீ பிளவரிடம் ஆனி மாதம் 10ஆம் தேதி. இன்றைய சிந்தனை, அன்புள்ள சிநேகிதனை ஆபத்தில் அறியலாம். அன்புள்ள சிநேகிதனை ஆபத்தில் அறியலாம். இன்றைக்கு பிறந்தநாளுக்கான அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினத்திலேயே மனநாளுக்கான அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு நிறைந்த பௌர்ணமி, கேட்டை நட்சத்திரம் சிதையோகுடி நாளாக இருக்கிறது. இன்றைக்கு சாத்தூர் வெங்கடேச பெருமாள் ரத உற்சவம், அம்பா சமுத்திரம் கிருஷ்ணசாமி தெப்போற்சவம், கவி அரசர் கண்ணதாசன் பிறந்த நாள். வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை 10:30 முதல் 12:30 வரை, மாலை 12:30 முதல் 1:30 மணி வரை. கௌரி நள்ளிரவு மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. வியாழக்கிழமை ராகுகாலம் நண்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் தெற்கு பரிகாரம் தைரம். சந்திராஷ்டமியா இருக்குன்னா கார்த்திகை நட்சத்திரர்களுக்கு இந்த தினத்திலே ராசி கட்டம் பார்க்கலாமா? ரிஷபத்திலே புதன் ராகு, மிதுனத்திலே சூரியன், கடகத்திலே செவ்வாய் சுக்கிரன், விருச்சிகத்திலே கேது பகவான், மகரத்திலே சனீஸ்வர பகவான், கும்பத்திலே வேள பகவான். ராசி பலம் பார்க்கலாமா? ஆண்பான மேஷ ராசினியர்களே, எதிலும் கவனம், எப்பொழுதும் கவனம், பேச்சிலும் செயலும் கூடுதல் கவனத்துடன் செயல்பட நாளாக இருக்கிறது. போக்குவரத்திலே பல காரியங்களை சாதிக்கலாம். பயணங்கள் பயன் கொடுக்கும் என்றாலும் பயணங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. வேகமான பேச்சுக்களை தவிர்க்கவும், அன்போடு பேசவும், பாசத்தோடு பேசவும், வேகத்தை குறைத்துக் கொள்ளவும். நல்ல பல காரியங்களை செய்ய காத்திருக்கிறீர்கள். தகவல்கள் தனவரவு கூட்டும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், எதிர்பார்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. இருந்தாலும் புதிய முறையீடுகளை தவிர்ப்பது நல்லது. வெளியூர் சம்பந்தப்பட்ட வகையிலே போக்குவரத்திலே வெளிப்பூடு செல்லப்பட வேண்டும். பொருட்களை பாதுகாப்படுத்தி செல்ல வேண்டும். ஆண்பான் ரிஷபராசினிகளே, பரிசு பாராட்டு புகழ் கூடும், பெருமை கூடும். இருந்தாலும் தற்புகழ்ச்சி வேண்டாம், தற்பெருமை வேண்டாம். விவசாய பெருமக்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். மா பலா வாழை போன்றவற்றால் கூடுதல் மகசூல் காணலாம். தகவல்கள் தனவரவு கூட்டும், போக்குவரத்திலே விழிப்போடு செயல்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீனேற்றுக் கொள்ள வேண்டாம். வண்டி வான் லிப்ட் கொடுக்கவும் வேண்டாம், லிப்ட் கேட்கவும் வேண்டாம். தங்க வெள்ளி வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். வைரம் பிளாட்டம் வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். கடல் சார்ந்த பொருட்களால் நன்மைகள் கூட கிடைக்க காத்திருக்கிறது. ஆண்பான மிதுனம் ராசினிகளை மகிழ்ச்சி கூடும், பெருமை கூடும், ஆனந்த கூத்தாடலாம், அப்படித்தான் சொல்ல வேண்டும். வருமான வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. எதிர்பாரா தனவரவு கிடைக்க காத்திருக்கிறது. வீட்டிலிருந்தபடியே பல காரியங்களை சாதிக்க கற்றுக்கொள்வீர்கள். திறமை ஆசீர்வாதத்தை காத்திருக்கிறீர்கள். சிறு தானியம் நவதானியம் அரிசி எண்ணெய் பருப்பு வியாபாரிகள் வெளிப்போடு செயல்பட வேண்டும். ஏற்றுமதி இருக்கும் சுமார லாபத்தை கொடுக்க காத்திருக்கிறது. பெண்கள் வழியிலே கவனமாக பழக வேண்டும், கவனமாக பேச வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீனேற்றுக் கொள்ள வேண்டாம். கால் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், அரிசி வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். அன்பான கடகராசினிகளே, வேட்டி மீறி சிறந்த நாளாக இருக்கிறது. காரி விட்டு கைகூடும். ஒரு சிலருக்கு வேண்டுமானால் காலையில் கவலை, மாலையில் மகிழ்ச்சி மாறி மாறி அமையலாம். சிறு தொழில் செய்வோர், குறுந்தொழில் செய்வோர் லாபம் கூடுதலாக பெறலாம். மண் பாண்டு உற்பத்தி செய்வோர், விற்பனை செய்வோர், எவர் சில்வர் பாத்திரங்கள், அலுமினிய பாத்திரங்கள் உற்பத்தி செய்வோர், விற்பனை செய்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். காய்கறி வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். அரசு வழியிலே அனுகூலம் கூடும், ஆதாயம் கூடும், சிறப்பான ஒப்பந்தங்களை பெற காத்திருக்கிறீர்கள். ஆண்பான சிம்மராசினிகளே, இன்பமான சூழல் உருவாகும், சுப செய்திகள் வந்து கொண்டிருக்கும், சுபகாரி முயற்சிகள் கைகூடும். தகவல்கள் ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படுத்தலாம், விழிப்போடு செயல்படுத்த வேண்டும். தொலைபேசி தகவல் ஒரு சிறு தொல்லை ஏற்படுத்தலாம். செல்போன் வழியிலே மிசிர்கால பிரச்சனை ஏற்படலாம், விழிப்போடு செயல்படுத்தி செயல்படுங்கள். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீன் கொள்ள வேண்டாம். அரசியல் ஆர்வம் கூடும், அனுபவம் கூடும். அரசு வழியிலே புதிய காரியங்களை சாதிக்கலாம், புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க காத்திருக்கிறது. பிளாட் விற்பனை செய்வோர், ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட வகையை ரியல் எஸ்டேட் செய்வோர் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆண்பான கன்னிராசினிகளே, பக்தி மார்க்கத்திலே மனம் கூடும், ஆன்மீக சிந்தனை கூடும், ஆன்மீக நாட்டம் கூடும். வெளியூர் சம்பந்தப்பட்ட வகையிலே பயணங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. தேவைப்பட்டால் மட்டும் சென்று வரவும்.
விருந்து விழாக்களையும் குறைத்துக் கொள்வது நல்லது. உடல்நலத்தில் கவனம் செலுத்த வினையாளாக இருக்கிறது. பெட்ரோல் விலையிலிருந்து மருத்துவச் செலவுகள் கட்டுக்கொடுவர காத்திருக்கிறது. இயல்இசை நாடகத்துறையினர் கூடுதல் வாய்ப்பு கிடைப்பெறலாம். கூடுதல் முன்னேற்றம் காணலாம். புதிய ஒப்பந்தங்களும் பெறலாம். சின்ன திரைவனத்தை கலைஞர்கள் விழிப்போடு செயல்பட வேண்டும். வாட்ஸ்அப் வகையிலே, பேஸ்புக் வகையிலே, யூடியூப் வகையிலே கவனத்தோடு செயல்படும் நாளாக இருக்கிறது. ஆண்பான தொழிலாளர்களை ஆதரவு கூடும், பொருள் ஆதாரம் கூடும், வணிக வளம் கூட காத்திருக்கிறது. பள்ளி கல்லூரி சம்பந்தப்பட்ட வகையிலே புதிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கலாம், புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம், புதிய சாதனைகள் செய்ய காத்திருக்கிறீர்கள். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். இருந்தாலும் சகமானவர்கள் அன்போடும் பாசத்தோடும் பிரியத்தோடும் பழகவும். அரசியல் வாய்ப்புகள் சுமாராக இருக்கும். கால வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆண்பான விருச்சிக ராசினிகளை புகழ் கூடும், பாராட்டு கூடும், பெருமை கூடும். சிறு தானியம், நவத்தானியம், அரிசி, எண்ணெய், பருப்பு வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். தங்கம், வெள்ளி, வைரம், பிளாட்டினம் வகை அடுகுடிப்போர் கவனத்தோடு செயல்பட வேண்டும். இரும்பு எஃகு வியாபாரிகள் ஏற்றம் காணலாம். சிறிய தொழில் செய்வோர் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. போக்குவரத்திலே பெரிய வாய்ப்புகளை பெறலாம். புதிய வண்டி வாகனம் கூடிய யோகம் உசுருக்கு அமைய காத்திருக்கிறது. ஆண்பான தனுசு ராசினிகளில் உடல் சோர்வு ஏற்படலாம். சரி செய்து கொள்ளுங்கள். உள்ளம் சோர்வு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் சிந்தித்துக் கொண்டிருக்காதீர்கள். அடுத்த வேலையை மட்டும் பார்த்துக் கொண்டிருங்கள். படசை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டாம். இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற நோக்கத்திலே வேகமாக செல்விடுங்கள், சிறப்பாக செல்விடுங்கள். நடமுன்னேற்றம் காணலாம். காரி வெட்டி கைகூடும். புதிய வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. தங்க வெளி வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். அன்பர் விலையிலே ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படலாம். விழிப்போடு செயல்படுங்கள். ஆண்பான மகர ராசினிகளே உற்சாகம் கூடும், ஆர்வம் கூடும், கலை ஆர்வம் கூடும், தொழில் ஆர்வம் கூட காத்திருக்கிறது. சிறு தொழில் செய்வோர் குறுந்தொழில் செய்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். கத்தை, கவிதை, கற்று எழுதுவோர் விழிப்போடு செயல்பட வேண்டும். போட்டி பொறாமை ஏற்படலாம். சின்னத்தில் வெளித்திருக்கிறது விழிப்போடு செயல்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீனிட்டுக் கொள்ள வேண்டாம். ஆண்பான கும்பராசினிகளே மேன்மைகள் கூடும், நன்மைகள் கூடும். தொழில் ஆர்வம், கலை ஆர்வம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அன்புக்குரிய சந்திப்பு நிகழ காத்திருக்கிறது. தகவல்கள் தனவர கூட்டும். பிரிந்தவர்கள் பிரியத்தோர் ஒன்று சேரலாம். குடும்ப உறவுகள் சீராகும். அரசு வழியிலே அனுகூலம் கூடும், ஆதாயம் கூடும். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆண்பான மீனம் ராசினிகளே உன் நல்ல செயல்கள் பாராட்டப்படும். எல்லோரும் உங்களை விரும்புவார்கள், பாராட்டுவார்கள், போற்றுவார்கள். ஒரு சில பொறாமைகளும் வரத்தான் செய்யும். அனுசரித்து செல்லும், விட்டுக் கொடுத்து செல்லவும். கண்டிஷன் இருக்கிறது. கவனமாக பார்த்துக் கொள்ளவும். பேச்சிலும் செயலும் நிதானம் தேவை. யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீனிட்டுக் கொள்ள வேண்டாம். உடல்நலம் சீராக மனக்குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. பெற்றோர்களில் இருந்த மருத்துவச்சல் கண்டிப்பாக குறைய காத்திருக்கிறது. ஆண்பானிகளை உங்களுக்கான சிறப்பான ஜோதி ரசனை கிடைக்கலாம். பொதுவாக ராகு பகவானுக்கு பகை யார் என்று கேட்டால் சூரியன், சந்திரன், புதன் ஆகிய கிரகங்கள் பகை கிரகங்கள் ஆகும். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் அட்டப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.